வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீநாத். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஊர்ல திருவிழா வைக்கிறாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கரகஞ்சோடிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நாமளும் போகலான்ட்டு வந்தோம். பாதி வேலை வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக நின்றுட்டோம். கரங்க எப்படி எல்லாம் ஜோடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கபிலனோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம தம்பிகள் எல்லாம். ஓகேவா, வாங்க கரகஞ்சோடிக்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் ஆகுங்க. Guys, கௌரு மிதிச்சிட்டாங்க. ஒரு வழியா கரகம் ஜோடிச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க. கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பாருங்க. ஓகேவா, பண்ணா இருக்கும். பாருங்க வீடியோவை. இது போல வேஷம் போடணும்ட்டு பிளான் எல்லாம் எதுவும் பண்ணி வைக்கல. அங்க போன உடனே தான் தெரிஞ்சிச்சு இது போல வேஷம் போடணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் வேஷம் போடுறேன், யாரும் வேணாம் வேணான்ட்டு இருந்தாங்க. நான் வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேவலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நல்லா இருக்குதா? இப்ப போறோம், அங்க மாஸ்க் காட்டுறோம். அங்க போன உடனே கையில காப்பு கட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்தது தான் சரியான காமெடி. எந்த ஒரு காரி கண்டம் நோக்கேண்ட. பம்பையில டான்ஸ் ஆடிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்துதான் தெருவுல டான்ஸ் ஆடணும். பப்ளிக் ரியாக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க. பாருங்க நீங்களே. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு என் தலையில இருந்த துண்டை நான் கழிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது தான் துண்டே இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நான் வீட்டில இருந்து ஒரு கருப்பு சாலை எடுத்துட்டு வர சொல்லி தலையில கட்டிட்டு டான்ஸ் ஆடினேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் தாவணி சரியாக கட்டிட்டு இல்லை, அதனால எங்கள் சித்தி மறுபடியும் கட்டி விட்டாங்க. நானஸ்டி வீட்டை போயிட்டு பூ அப்புறம் லிப்டிக்கு போட்டு அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே போயிட்டோம். அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கரகம் சுத்தி முடிச்சுட்டு கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு அடுத்து தான் கூழ் ஊத்துனாங்க. அந்த வீடியோ கிளிப் பாருங்க. கூழ வாங்கி குடிச்சேன் பாருங்க, செம்ம அருமையா இருந்துச்சுங்க. நாலு தடவை வாங்கி குடிச்சேன். இந்த கூழோட அருமை என்னன்னு அதை குடிக்கிறவங்கள தவிர யாருக்குமே தெரியாது. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதான் பொன்னிமா கோயில். ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்காதவங்க அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன், பாருங்களேன். எல்லாம் பொங்க வச்சு முடிச்சுட்டு கூடை எடுத்துகிட்டு போய் சாமி ஆண்டு வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேடிஸ் நிறைய பேர் சாமி ஆண்டு இருந்தாங்க. பேட் கமெண்ட்ஸ் வரும் அதிகம்ன்றதுக்காக தான் நான் கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. என் கொல்லிவேலி வழியாக தான் போகணும். நான் ரோட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கோவிலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் லேடிஸ் பயங்கர டான்ஸ் போட்டு வந்தாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம பொன்னியம்மன் கோயிலேருந்து பொங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. டான்ஸ், லேடிஸ் எல்லாம் பயங்கர டான்ஸு, எல்லாருமே பயங்கர டான்ஸு. சாமியெல்லாம் ஆனதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாரியம்மன் கோயிலில் வந்து கும்பசோறு கொட்டுவாங்க. கும்பசோறுனா சாமிக்கு படையல் வைக்கிறது. கும்பலாக எல்லார் வீட்டையும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கருவாட்டு குழம்பு அப்புறம் முட்டை அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. அதுக்கடுத்தது சாமி வந்து ஊஞ்சல் ஆடும். சாமி ஊஞ்சல் ஆடுனா எல்லாம் சாமி அலங்காரம் பண்ணி எல்லாம் இப்போ பசங்கள்லாம் பிடிச்சிட்டு இப்படி இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆட்டிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க. அது வேறு லெவலில் இருக்கும். சாமி அலங்காரமே பயங்கர டிசைனாக இருக்குது, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்கலல்ல. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டே வாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கும்பசோறு கொட்டவங்களே எங்கே நான்ட்டு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டா, டேய் அதெல்லாம் சாட்டியே முடிச்சிட்டேன்டான்னு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், லவ் யூ அம்மா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.